இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நினைக்கி உருளைக்கிழங்கு பூரி தான் பண்ண போறோம். உருளைக்கிழங்கு பூரி வந்து நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு பூரியா இருக்கும். அது வந்து நல்லா உருளைக்கிழங்க போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நல்லா சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடுற மாதிரி, அந்த விரும்பி சாப்பிடுற மாதிரி, குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பூரியை வந்து நம்ம இப்போ போட போறோம். அது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து மாவு பிசைஞ்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் இப்போ வந்து ஒரு மாவு வந்து ஒரு 300 கிராம் அளவு கிட்ட மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, கோதுமை மாவு போட்டுட்டு இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேகலாம் வைக்கல, உருளைக்கிழங்கு தொளியை எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துறேன். நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய அளவு கொத்தமல்லி போடுதேன். இதுல வந்து கொஞ்சமா சில்லி ஃபிளக்ஸ், அதாவது கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம வீட்லயே கூட மிளகாத்தூள் 1-2 அரைச்சி அப்படி போட்டுக்கலாம். இது வந்து போட்டோம்னா அன்னைக்கு பூரியில கொஞ்சம் நல்லபடி ஒன்னொன்னா ஒட்டிட்டு இருக்கும் போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பசங்க இது பண்ணுவாங்கிறதுனால நான் அப்படி போடுறேன். கொஞ்சமா மிளகா பொடி போடப்போறேன், வெறும் மிளகாத்தூள் தான், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். உப்பு வந்து தேவையான அளவு, இது வந்து 1/4 டீஸ்பூன் 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும். போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பூரி பக்குவத்துக்கு, பூரி மாவு எப்படி கெட்டியாக பசியோமோ அதே அளவுக்கு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நல்லா கெட்டியாக அடைச்சிடணும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த பூரியை மாவு வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி வந்து வெளியே வரும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே நீத்த மாதிரி போயிடும், அதனால நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறம் பூரி சுடும் போது கரெக்டாக வரும். இதை வந்து இந்த பூரிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கூட பசங்களுக்கு கொடுத்துடலாம். இதில் வந்து இந்த மாவு பிசையும் போது நம்ம இது இருந்தா போட்டுக்கலாம், நம்ம மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, கடையில விற்கிற மேங்கோ பவுடர் விற்குது, நான் அது வந்து எப்போதும் போட்டு செய்வேன், இன்னைக்கு வந்து இல்லை, அதனால வந்து இன்னைக்கு நான் அப்படியே போட்டுட்டேன். அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருந்தது அப்படின்னம்னா அந்த மாங்காய் பவுடர் போடும்போது நல்லா இருக்கும், அதனால இன்னைக்கு வந்து நான் இல்லை, அதனால நான் போடல. நீங்க செய்யும் போது அதை சேர்த்து போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் 10 நிமிஷம் கிட்ட மூடி வச்சிடறேன், 10-15 நிமிஷம் கழிச்சு பூரி சுடுறதை பார்ப்போம். 10 நிமிஷம் கிட்ட இந்த மாவு வந்து நல்லா ஊறிட்டு இப்போ வந்து பூரிக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு பூரியாக தேய்க்க போகிறதில்ல, நான் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கணும். இந்த பூரி வந்து கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும், நான் வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் கட் பண்ண தான் போகிறேன். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பசங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கிறது மாதிரி நான் செய்ய போகிறேன், அதனால் இந்த பெருசாக இந்த அளவுக்கு உருண்டையாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு இந்த அளவு கொஞ்சம் திக்காகவே மாவை இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த பூரி வந்து, நான் அந்த அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து சதுர சதுரமாக தான் கட் பண்ணிக்க போகிறேன், அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க நீங்கள் வந்து ரவுண்டாக ஒரு மூடியை வச்சு கூட ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிறேன், இந்த 4 ஓரத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன், எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ வந்து இதை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நான் ஒன்று எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எண்ணெய் ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்தோடனே பூரியை திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான் வந்து இந்த பூரியை வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா சிவக்க வச்சு சுட்டு எடுத்துட்டேன். இந்த பூரி வந்து உருளைக்கிழங்கு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டொமேட்டோ சாஸோட வச்சு உங்கள் பசங்க குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னம்னா அன்னைக்கு டொமேட்டோ சாஸோட கொடுத்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக ரவுண்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்து சாப்பிடாத பசங்க கூட விரும்பி எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பூரியை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.